ஹாய் ஆல், சிக்கனில் வறுத்த கோழிக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 10 ட்ரை சில்லிஸை ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாவை நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்துக்க போகிறோம். ஓகே, ரெட் சில்லிஸ் ரெடி ஆனதும் அதை தனியாக ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பெரிய சீரகம் போட்டு ஒரு 2 செகண்ட் சாட்டே பண்ணிட்டு அப்புறம் சின்ன சீரகம் போடுங்க. ரெண்டும் சேர்ந்தே நம்ம வறுத்துடலாம். பெரிய சீரகம் சின்ன சீரகம் பார்த்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதையும் அந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம். அடுத்தால கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தான். ஸோ ரொம்ப நேரம் எனக்கு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்லா நீட்டான கிளாத்தை வச்சு நீங்கள் அந்த பேனை வந்து அப்பப்போ தொடச்சி எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போது பெப்பர்கார்ன்ஸ் ஆட் பண்ணுறோம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் எது பண்ணும்போதும் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பெப்பர் அவ்வளோ நல்லது உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த பெப்பர் வந்து நல்லா வெடிக்கணும். ஆமாம், வெடிக்கணும். பாருங்க, வெடிக்குது பாருங்க. ஆ, ஸோ இந்த மாதிரி வெடித்ததும் பெப்பர் எடுத்துடலாம் நம்ம. தேங்காய் ஒரு 1/2 கப் தேங்காவை எடுத்துருக்கோம். இதை வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தேங்காவை லைட்டாக நீங்கள் வறுத்தெடுத்தால் போதும். தேங்காய் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட் ப்ரௌன் கலர் அந்த தேங்காவோட ஸ்மெல், ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும். அந்த அரோமா வந்த உடனே இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தேங்காய் வறுத்துட்டே இருக்கோம். தேங்காவும் போதும் பாருங்க, லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. தேங்காவையும் வறுத்தாச்சு. ஸோ இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணோன்னா நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த டிஷ்ஷை பற்றி எனக்கு தெரியல. ஓகே, இப்போது சின்ன சீரகமும் பெரிய சீரகமும் ஆட் பண்ணும். பெரிய சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனும் சின்ன சீரகமும் ஆட் பண்ணணும். பெரிய சீரகம் நல்லா பொரியுது. இப்போ நம்ம சின்ன சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன சீரகமும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். உடனே பொரிஞ்சிடும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 2 கிரீன் சில்லிஸ் கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு ஆனியன், 2 பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆமாம், ஆட் பண்ணி எப்படி எனக்கு இது இதை இப்படியே சாப்பிட்ற போகலான்னு வருது இந்த வீடியோவை பார்த்தாலே. ஆனியன்ஸ் வதங்கிட்டே இருக்குது, ஆனியன் வதங்கிட்டே இருக்கு. நம்ம இப்போ பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இதே டிஷ்ல நீங்க நம்ம மசாலாஸ்லாம் வறுத்து எடுத்தோம்ல, அது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் லைட்டாக ஆயில் ஊற்றி வதக்கி அதையும் ஆற வச்சு அந்த பேஸ்ட்டு கூட அரைச்சி இதே ப்ரொசீஜர், பட் சின்ன வெங்காயம் ஆயிலில் வறுத்து ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணது. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. வதங்கிட்டே இருக்குது ஆனியன். ஓகே, நம்ம இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயம் ஃபுல்லாக. இந்த ஸ்டேஜில் வி ஆர் கோயிங் டு ஆட் தி டொமேட்டோஸ். 2 சாப்ட் டொமேட்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த டொமேட்டோஸை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணலாம் நம்ம. நல்ல பழுத்த தக்காளி. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. டொமேட்டோ
ஸோ டொமேட்டோஸ் வதங்கிட்டே இருக்குது. ஆமாம், டொமேட்டோ வதங்கிட்டே இருக்கு, பாக்கி தெரியும். எப்படி பேபி யாரு பேபி சொன்ன தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆமா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிக்கனை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நல்லா வாஷ் பண்ண சிக்கன். சோ ஒரு 1/4 கிலோ சிக்கன், போன்லெஸ் கிடையாது, போனும் சேர்த்த சிக்கன் வச்சிருக்கேன், 1/4 கிலோ. ஓகே, இத போட்டு நம்ம இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த டிஷ்ஷை நீங்க நாட்டுக்கோழியில பண்ணீங்கன்னா அப்படி ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்டாக இருக்கும். எனக்கு இன்னைக்கு நாட்டுக்கோழி கிடைக்கல, ஸோ நான் ரெகுலர் பிராய்லர் சிக்கன் வச்சு பண்ணுறேன். நாட்டுக்கோழி வச்சு இந்த ப்ரொசீஜரில் அவ்வளோ ஒரு அமேசிங் டேஸ்டாக இருக்கும். அதை நம்ம இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். இப்போ இதை லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணல, அடுப்பை சிம்மில் வச்சு 2 மினிட்ஸ் விட்டுருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊறியிருக்கு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ஊறியிருக்கு. நம்ம இந்த டைமில் சிக்கனும் ஹாஃப் வெந்துடுச்சு, லைட்டாக வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னைக்கு பண்ணடுச்சா இல்லடா? ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம் மசாலாஸ் கூட. ஓகே, இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இந்த மசாலா கூட சேர்ந்து நம்மளோட சிக்கன் நல்லா கொதிச்சு ரெடி ஆகணும். இப்போ கிளறி விடுங்க மம்மி. எப்போ மம்மி தெரியும், நல்லா கிளறா. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். கல் உப்பு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு எப்பயும் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பொடி உப்பை விட. ஸோ கல் உப்பு ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் லிட்டு போட்டு சிம்மில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ண வைங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பாருங்க. வாவ், வறுத்த கோழி கறி அப்படியே கம கம கமன் கொதிக்குது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பர்ஃபெக்ட், எவ்ரி திங் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இறக்கிடலாம். வறுத்த கோழி கறி சுட சுட அப்படியே நீங்கள் சாப்பிட்டும் கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இந்த வீக்கெண்டுக்கு தான் உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் டிஷ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.